அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் முறைகேடாக வீட்டுமனைகள் ஒதுக்கீடு செய்ததாக திமுக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கலை, அறிவியல், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கும் வகையில் அரசு விருப்புரிமை ஒதுக்கீடு நடைமுறையில் எந்த ஆவணங்களும் இல்லாமல் ஐபிஎஸ் அதிகாரி ஜாபர் சேட்டின் மனைவி ஃபர்வீன் உள்ளிட்டோருக்கு வீட்டுமனை ஒதுக்கப்பட்டது. இந்த நிலத்தை வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி சுயலாபம் அடைந்ததாகவும் அதற்கு உடந்தையாக செயல்பட்டதாகவும் கூறி அமைச்சர் ஐ பெரியசாமி, ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் சேட் மனைவி பர்வீன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கை ரத்து செய்யக்கோரி பெரியசாமி உட்பட 5 பேர் தாக்கல் செய்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. திரட்டப்பட்ட ஆவண ஆதாரங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்களில் இருந்து இவர்களுக்கு எதிராக வழக்கை தொடர போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டி வழக்கை ரத்து செய்ய மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.